காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி கையிருப்பில் இல்லாததால் தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், படப்பை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சிப்கார்ட் தொழில் பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்கள், வட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் பூஸ்டர் டோஸ் செலுத்தியிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இப்படி இருக்க அந்த பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்றால் அங்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி மருந்து கையிருப்பில் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த தடுப்பூசி பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஃபேக்டரியில கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு அடிஷனல் டோஸ் ஒன்னு போடுறாங்க. அந்த அடிஷனல் டோஸ் போட்டாதான் உள்ளவே அலோ பண்ணுவாங்க அவங்கள. அப்படி இருக்கிற பட்சத்துல ரெண்டு மூணு வாரமா அந்த ஹெட்குவார்டர்ஸ்க்கு வந்து கேட்டா வந்து அந்த பிரான்ச் ஆபீஸ் அந்த ஆரம்ப சுகாதார நிலைக்கு அனுப்புறாங்க. அங்க போனா வந்து ஹெட்குவார்டர்ஸ்க்கு அனுப்புறாங்க. எங்கதான் நாங்க போய் வேக்சின் போடுறதுன்னு தெரியல. இது மாதிரி மாத்தி மாத்தி வந்து சுத்திட்டு ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. அதனால அரசு தலையிட்டு இதுல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணியுடன் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.